எல்லா பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். ஜெய் ஹோ ஜெய் நிகழ்ச்சிக்கு இங்கே பிரசாந்தி மேடம், சந்திரசேகர் சார் வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப கிரேட் சீனியர் மாஸ்டர்ஸ். எத்தனை வருஷமாக பண்ணுறாங்கன்னா 15 இயர்ஸாக மெடிடேஷனில் இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லோரும் கேட்டுதான் ஆகணும். எப்போவுமே வந்து அனுபவம் இருந்தால் அற்புதமாக இருக்கும். அவங்களோட வாழ்க்கைன்றதுக்கு வாழ்ந்து காட்டுக்கிட்டே இருக்காங்க நமக்கு எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு மேலே பிரமிடு கட்டியிருக்காங்க. சந்திரசேகர் சார் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியில் செக்ரட்டரியாக இருக்காங்க. பிரசாந்தி மேடம் எத்தனையோ கிளாஸஸ் எடுத்து எல்லாருக்கையும் வழி காட்டியிருக்காங்க. அவங்க மூலமாக வந்து நிறைய மாஸ்டர்ஸ்னு கூட உருவாக்கியிருக்காங்க. அந்த பெரிய மாஸ்டர்ஸ்னு, சீனியர் மோஸ்ட் மாஸ்டர்னு நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். மேடம், நீங்கள் வந்து தியானத்துக்கு வந்திருக்கீங்க. தியானம் ஆனாலே வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் நம்ம தியானத்துக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம்ன்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். ஆனால் நீங்கள் வந்து எப்படி தியானத்துக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்னால நீங்கள் தியானத்துக்கு வந்தீங்களா, இல்லை டைம் பாஸ்க்காக நீங்கள் தியானத்துக்கு வந்தீங்களா, நீங்கள் அது கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். நான் வந்து 2005 வருடம் எனக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. எது மெயினாக ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா எனக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் ப்ராப்ளம், அதாவது கழுத்துக்கு வந்து ஹார்ட் கலர் போட்டுக்கணும் நான். அதோட ஸ்டார்ட்னு சொல்ல முடியாது, அது பீக்குக்கு வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு, சின்ன சின்னது, முட்டி வலி, சைட் ஏரியே போகிறது, அப்புறம் வந்து இரும்பல், காய்ச்சல் வருது, த்ரோட் இன்ஃபெக்ஷன், டான்சில் இன்ஃபெக்ஷன்னு ஒன்றுன்னு சொல்ல முடியாது. நம்ம எண்ணிட்டோம்னா ஒரு 12-15 இது மாதிரி அனாரோக்கிய விஷயங்கள் இருந்தது. ஆனால் எனக்கு இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்து அது இன்னும் பெருசாகி காட்டினது. ஆரோக்கிய விஷயத்தில் காட்டின பிறகு என்னன்னா, நான் டாக்டர்ஸ் கிட்டே போயிருக்கேன், காலர் போட்டிருக்கேன், ஃபிசியோதெரப்பி பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து பெயின் கில்லர்ஸ் கொடுத்தாங்க. டென்ஷன் வந்தாலே பாடி நரம்பு எல்லாமே இழுக்கும், எனக்கு அவ்வளோ பெயின் இருக்கும் பாடியில் வந்து. அப்புறம் எனக்கு வந்து சின்ன பசங்க 2 பேர் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு டைமில் பயம் வந்திருக்குது, எதுவும் முடிவில்லாமல் போயிட்டுருக்குது. டாக்டர்கிட்டையும் போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், கல் வச்சுக்கிறேன் கையில் மோதிரத்தில் போட்டு, ஜோதிஷியர் பார்க்குறேன், பூஜை பண்ணுறேன், கோயில் சுற்றுறேன், எல்லாம் செய்கிறேன், எதுவும் ஒரு முடிவு வரமாட்டேங்குதே எனக்கு அப்படின்னு ஒரு பயம் வந்தது. அந்த பயத்தில் என்ன ஆச்சுன்னா நிதானமாக டிப்ரெஷன் ஆரம்பமாயிருச்சு. அந்த டிப்ரெஷனில் எனக்கு தூக்கமே வரல, கிட்டத்தட்ட நான் வந்து 3 மாதம் தூங்கவே இல்லை. அடுத்த எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டுருந்தோம், ஒரு லீவு வர டைமில் போயிட்டுருந்தோம். அப்போது என்னன்னா அங்கே நியூரோ சர்ஜன் டாக்டர் பார்த்துட்டு, உங்களுக்கு குறையிலன்னா பின்பக்கம் ஒரு பாயிண்டில் வந்து ஒரு ஸ்டெராய்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டெராய்டு விதவுட் அனஸ்தீஷியாவில் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ நேரம் வந்தால் ஒரு 20 மினிட்ஸ் கொடுப்பாங்க ஒரு இன்ஜெக்ஷனே, அவ்வளோ ஸ்லோவாக. அனஸ்தீஷியா இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி இருக்கும், எவ்வளோ நரகமாக இருக்கும், அவ்வளோ வலி இருக்குது. அப்புறம் அவர் சொன்னார், இன்னொரு டோஸு தரேன், அது நீங்கள் ஊர் போன பிறகு நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அப்புறம் எனக்கு ஸ்லீப்பிங் பில்ஸும் கொடுத்துருக்குறாரு, அது போட்ட விட எனக்கு தூக்கம் வராது, எனக்கு வேறு வழி தெரியாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட என்னை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இவங்க ஒரு பேஷண்ட் அப்படின்னு புரிஞ்சிடும். இப்படியே போயிட்டு இருந்தது. கடைசியில் நான் என்னன்னா எங்கள் ஹஸ்பண்டு கேட்டிருக்கேன், எனக்கு யாராவது சைக்ரியாட்ரிஸ்ட் கிட்டே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னா, இவர் நேஷனல் ஹாஸ்பிட்டலில் சுப்பாராவ் அப்படின்னு சொல்லி அந்த சைக்ரியாட்ரிஸ்ட் கிட்ட அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்காரு. நான் வந்து இப்படியே போகும்போது இவர் வாங்கி வச்சுருக்காரு. இன்னும் என்ன நடந்தது அப்படின்னா எனக்கு சூசைட் பண்ணணும்னு தாட்ஸ் வருது. அப்போது எனக்கு இன்னும் பயம் வருது, எனக்கு ஏதோ ஒரு வீக் பாயிண்டில் நான் சூசைட் பண்ணால் என் பசங்களை யார் வளர்க்குவாங்க, நான் யாரும் நம்ப முடியாது. எல்லா பெரியவங்களெல்லாம் வயசானவங்க எப்படி அவங்க வளர்க்குவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்தது. நான் பயந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, இவர் ஆஃபீஸுக்கு போய் பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு அக்கம் பக்கம் வீட்டில் போய் உட்காந்துருவேன். எதுக்குன்னா என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை, எந்த ஒரு வீக் பாயிண்டில் நான் தூக்க போட்டுக்குவேன்னு என்ற பயத்தில் என்னை நானே சேஃப் பண்ணுறதுக்கு அப்படி போய் உட்காந்துருப்பேன். இப்படியே ஒரு நாள் தூக்கம் வரல, நான் போய் என் வீட்டில் வந்து சாய்பாபா விக்ரம் ஒன்று இருந்தது, அவர் முன்னாடியே உட்காந்துட்டு, நான் அவருடைய டெவோட்டி, உட்காந்துட்டு
அவரோட உள்ளேயே மனசுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிருக்கேன். என் வாழ்க்கை என்ன ஆகுது, எங்கே போகுது, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, எல்லா டோர்ஸும் க்ளோஸ் ஆகிடுச்சி அப்படி இனி அவரோடையே பேச ஆரம்பித்ததும் ஒரே ஒரு பாசிட்டிவ் தாட்டு நான் நினச்சிட்டு இருந்தது. என்னன்னா, சரி நீ எதை செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான், நான் எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் தப்பு பண்ணலை அப்படி இனி ஒரு வார்த்தையை நான் நினச்சி உடனே எனக்கு மைண்டில் வந்து தியானம் அப்படின்றது வருது. ஓகே. ஒரு வருஷத்துக்கு முன்பே எங்கள் வீடு மேலே வந்து மொட்டை மாடியில் ஒரு தியானம் ஃப்ரீ கிளாஸ் வச்சிட்டு இருந்தாங்க, அதுக்கு அட்டன் பண்ணிட்டேன். பட் நான் மெடிடேஷன் பண்ணலை. அப்போது எனக்கு ஞாபகம் வருது, ஓகே நம்ம சைக்ரியாட்டிஸ்ட் கிட்ட போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், அட்லீஸ்ட் மன அமைதியாவது கிடைக்கும், டிப்ரெஷனாவது குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் அடுத்த நாள் வந்து நான் தியானம் கிளாஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் வாங்கின்னு வந்து சென்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு ரெடி பண்ணிட்டேன். அப்போது எங்கள் மாமியார் மாமனார் வீட்டில் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாளைக்கு நல்ல நாள் இல்லைம்மா, வேண்டாம் இன்னொரு நாளுக்கு போன்னு, நான் உயிரோடு இருந்தால் பார்த்துக்கலாம், நல்ல நாள் கெட்ட நாள் இல்லை, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நான் வந்து தியானம் மன்றத்துக்கு போய் அங்கே தியானத்தை பற்றி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கினேன். அங்கே அவங்க சொன்ன சப்ஜெக்ட் மூலமாக எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, வெறும் டிப்ரெஷனும் அமைதி கிடையாது, உடல் ஆரோக்கியம் ஆன்மீகத்தால் தியானத்தால் மட்டுமே கிடைக்கும் என்றது அங்கே சொன்ன உடனே எனக்கு வந்து உடனே ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா நம்மளுக்கு தெரியாத சப்ஜெக்டு, நம்மளுக்கு அப்பால் பட்டு இன்னும் ஏதோ விஷயங்கள் இருக்குது, நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம், இப்போ அது கிடைச்சது. அன்னிலேருந்து நான் 2006 ஜான்வரியில் நான் என்டர் ஆகிட்டேன். அன்னிலேருந்து டெய்லி 2 hours மெடிடேஷன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டேலிருந்து. அது பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி ஆனாபானசதி தியானம் தான் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? கண்டிப்பாக. ஓகே ஓகே. அப்போலேருந்து வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு தியானம். தியானம் பண்ணப்புறம் வந்து உங்களுக்குள்ள என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு? நான் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கும் கண்டிப்பாக, அது நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு வந்த பெனிஃபிட் என்னன்னா, நல்லா தூங்க ஆரம்பிச்சிருக்கேன். நைட்டு படுத்தினா காலையில் தான் முழிச்சிருவேன், நடுவில் என்ன நடக்கிறதுன்றது கூட தெரியல, அந்தளவுக்கு நான் தூங்கிட்டேன். கிட்டத்தட்ட 1.5-2 months அப்படியே தான் தூங்கிட்டேன் நான். மத்தியானம் தூங்குவேன், நைட்டு தூங்குவேன். ஏன்னா அவ்வளோ எனக்குள்ள ஒரு குறை இருந்தது, ஸ்லீப்பிங் இல்லாத ஒரு இது இருந்தது, அவ்வளோ தூங்கிட்டேன் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் வந்து என்னுடைய பார்வை வந்து ரொம்ப பிரைட்டாச்சு, அது வரைக்கும் ஒரு மப்புலாக இருந்தது, அது சைட்டும் கிடையாது, ஆனால் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது உலகம் வந்து, ஆனால் அவ்வளோ பிரைட்டாக தெரியுது. இது ரெண்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்தது. ஒரு 1 weekக்குள்ளேயே எனக்கு பயங்கர பெயின்ஸ் வர ஆரம்பிச்சுது. என்னடா பெயின்ஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆனால் இந்த பெயின்ஸ் எப்படின்னா வித்தியாசமாக இருக்குது. இந்த கண்ணு விழுந்து வருமோ அன்ற அளவுக்கு பெயின், இந்த பெயின் காது விழுந்து வருமோ அப்படின்ற பெயின். அப்புறம் எனக்கு அம்மா அப்பா பிறந்த டைமில் போடுற டீக்கா வலி ஆரம்பிச்சது தியானம் பண்ணும் பொழுது. ஆமாம், 1 weekல என்ன இது டீக்கா பெயின்னு எங்கே கேள்விப்படலை, நம்ம வந்து புதுசாக இருக்குது. ஆனால் நான் நம்பினதே வலி வந்ததுனால, என்ன ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுனால இவ்வளோ வலி வருதுன்னா உண்மையிலே உள்ள ஏதோ நடக்குது. அதுக்கு உண்டான புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்ன ஒன்று செய்கிறோன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரைட்டு. நம்ம வந்து கிளாரிட்டி இல்லாமல் ஹாஃப் நாலெட்ஜோட போகிறது விட என்ன நடக்குது, நம்ம செய்கிற முறை ரைட்டாக இல்லையா, நம்ம போகிற வழி எப்படி அப்படின்றது எனக்கு ஆராய்ச்சி பண்ணணும்னு இருக்கிறதுனால நம்மளுடைய சொசைட்டி புக்ஸு, மகாங்கள் என்னென்ன கூறி உள்ளார்கள் இந்த தியானத்தை பற்றி, அந்த காயானுபசன் அதாவது ஹீலிங் ப்ராசஸ் எல்லாம் படிக்கிறதுனால எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே, இதை வந்து நல்ல சிம்டம்ஸு, சென்டருக்கும் போகிறதுனால அவங்களும் கிளாரிட்டியாக சொல்லிவிட்டாங்க. இப்படியே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் தெரிய ஆரம்பித்தது. வித்தின் 6 months வந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், என்னென்ன இன்ஜெக்ஷன்ஸு, நெர்விஜின் இன்ஜெக்ஷன்ஸு அண்டு டேப்லெட்ஸு எல்லாமே விட்டுட்டேன். நான் எடுத்து குப்பலை போட்டிருக்கேன் அந்த இருக்கிற டேப்லெட்ஸு. சார் சொன்னார், நான் காசு வச்சு வாங்கிட்டோம், நீ குப்பலை போடுறியா அப்படின்னா டூஆர்டே பார்த்துக்கலாம், என்ன மகாங்கள் இவ்வளோ பேர் சொல்கிறாரு, இவ்வளோ இருக்குது இதில் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம நம்பி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் விட்டுட்டு இப்போது
அரௌண்டு 15th இயர் இது நான் தியானத்துக்கு வந்து நோ டாக்டர் நோ மெடிசன். ரொம்ப கிரேட் மேடம். ஆக்சுவலாக வந்து 6 மந்த்ஸ்லவே வந்து நீங்கள் மெடிசின்ஸ் எல்லாம் குப்பையில் போடுறதுன்றது வந்து ரொம்ப நம்பிக்கை இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அந்த நம்பிக்கையோட 6 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை வளர்ந்துருக்கு இல்லையா? எஸ் மேம். சூப்பர் சூப்பர் மேடம். ரொம்ப இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நோ டாக்டர் நோ மெடிசன் பத்ரிஜி அவர்கள் சொல்லிகிட்டே இருப்பார், ஆனால் சில பேர் போட்டுகிட்டே இருக்காங்க, பயந்துட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் நோ டாக்டர் நோ மெடிசன்ன்றது வந்து கடைப்பிடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சார், நீங்கள் வந்து இப்போ மேடமெல்லாம் வந்து இவ்வளோ சஃபர் பண்ணியிருக்காங்க இல்லையா ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம், நீங்கள் எந்தளவுக்கு பயந்துட்டு இப்போ தியானத்து மூலமாக சரியாக போகுமா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா? நான் இதுக்கு முன்னாடி மந்திர ஜபம் பண்ணுவாங்க. மந்திர ஜபம்னா அது 10 மினிட்ஸு 20 மினிட்ஸ் பண்ணுவாங்க தவிர அது மைண்டு அமைதி இருக்குன்னு சொல்லி தான் தெரியும் தவிர இந்த மெடிசின் இந்த ஹெல்த்து நல்லா இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த பாத்திரம் இருக்கிறதுனால நம்ம நான் வந்து பயின்றேன். முன்னாடி வந்து மந்திர ஜபம் பண்றதுனால நான் மந்திர ஜபம் விட்டுட்டு தியானம் பண்ணுவாங்க. உடனே ரெண்டு பேரும் மார்னிங் 4:30 எழுந்துட்டு 5:00 ரெடி ஆகி சென்டருக்கு போயிட்டு 1.5 hour 2 hours ரெகுலராக ஒரு 2 months தியானம் பண்ணுவாங்க. ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தை கூட கூப்பிட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சுட்டு நான் தியானம் பண்ணுவேன். சூப்பர் 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 சார். ஆக்சுவலாக வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இந்தளவுக்கு நல்லா ஆகும்ன்றது வந்து உங்கள் மூலமாக நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருப்பாங்க பிஎம்சி பார்க்குறவங்கள. மேடம் வந்து நீங்கள் பிரமிட் வந்து உங்கள் வீட்டு மேலே கட்டிருக்கீங்கன்றது கேள்விப்பட்டிருக்கோம். பிரமிட் வந்து நீங்கள் எப்போ கட்டினீங்க? பிரமிடோட சக்தி வந்து நீங்கள் எந்தளவுக்கு எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் வந்து சென்டருக்கு போகும்போதே டெய்லி அவங்க சொல்கிறதுனால பெருமிடு கீழே உட்காந்து தியானம் பண்ணிட்டேன். வீட்டில் கூட ஒரு கேப்பு போட்டுக்குன்னு பண்ணிடுவேன். அப்படி பண்ணும்போது தனியாக பண்ணுறதுக்கும் கேப்பு வச்சு பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் நான் அப்போவே கண்டுபிடிச்சிருக்கேன். பட்டு பெருசாக அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஆனால் நாங்கள் வீடு கட்டும்போது மட்டும் நான் என்னுடைய நினைப்பு என்னன்னா, நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம், இவ்வளோ நல்ல விஷயம் வந்து மக்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி மேலே பிரமிடு கட்டியிருக்கிறோம். நாங்கள் பிரமிடு கட்டுறதே ஒரு மிராக்கிள் தான். ஒரு 2-3 hoursல என்னுடைய சங்கல்பம் வந்து பலிச்சுட்டு என்ன சார் வந்து எனக்கு கடன் ஆயிடுச்சு என்னால் முடியாது அப்படின்னாரு. ஆனால் எனக்கு என்னன்னா, எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு செலவு பண்ணிட்டோம், இதோட சேர்ந்து கடன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரமிடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சங்கல்பம் வச்சுட்டு உட்கார்ந்தா 3 hoursல இவர் ஆஃபீஸில் வந்து வராரு. பத்ரிஜி வரப்போகிறாரு. அவர் வர்றதுக்குள்ள பிரமிடு கட்டி முடிச்சுட்டு அவர் கையிலவே இனாகரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதும் உடனே 1 weekல ரெடி ஆயிடுச்சு பிரமிடு. அப்படி எங்கள் வீடு மேலே பிரமிடு வந்தது. வந்ததும் நாங்கள் வந்து அப்போது வம்சி சாரு, பாலாஜி சாரு அவங்க எல்லாம் சொல்கிறதுனால ஒரு ஃபுல் நைட்டு அந்த பிரமிடில் கம்ப்ளீட் மெடிடேஷன் ஃபுல் நைட்டு பண்ணியிருக்கிறோம். நாங்கள் 7 பேர் பண்ணியிருக்கிறோம். காலையில் நம்ம மாஸ்டர்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணுவோம் இல்லையா, எப்போவுமே எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு. அதுபோல் ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்னது என்னென்னா, பாலாஜி சார் அன்னைக்கு மேடம் உங்கள் பிரமிட்லிருந்து சமயத்வாரம் 2 லோகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து சூரிய லோகத்துக்கு இருக்குது, இன்னொன்று வந்து நரசிம்ம லோகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் நரசிம்மர் வந்து ஒரு 20-25 அடி நரசிம்மர் அப்படி பிரமிடுக்குள்ளே எட்டி பார்க்கறது பார்த்தாரு பாலாஜி சார். அடுத்த காலத்தில் எனக்கு சில நிகழ்ச்சிகள் காட்சிகள் மூலமாக என்ன தெரிஞ்சதுன்னா, சில எக்ஸ்பீரியன்ஸஸ் சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் தேர்டை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, தேர்டை எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக எனக்கு தேர்டை விஷன்ஸ் இருக்காது. எதை படித்தாலும் எது கேட்டாலும் எனக்கு அது அப்படியே கிராஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு வந்து தேர்டை விஷன்ஸ் இருக்காது. பட் என்னன்னா, எனக்கு நரசிம்மருக்கு சம்மந்தப்பட்ட புக்ஸ் வருது என்கிட்ட. வாக்கின் ஆனவங்களுடைய புக்ஸு இல்லை நரசிம்மருக்கு சம்மந்தப்பட்ட பேர் அந்த விஷயங்கள் வருது. இன்னொன்று என்னன்னா, பூர்ணாத்மா கிளாஸ்க்கு அட்டன் பண்ணும்போது அவங்க எல்லாம் தியானத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது நான் நடுவில் போய் உட்கார்ந்துருக்கேன். டைமு கரெக்ட் டைமுக்கு போகல, நான்
நடுவுல போய் ஜாயின் பண்ணிட்டேன் நான் ஜாயின் பண்ண பிறகு அந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது அன்னைக்கு வந்து கர்ஜனை கேட்டாங்க அன்னைக்கு டெய்லி நடக்குது அது நான் என்ட்ரான அன்னைக்கு அவங்க சொல்லி இருக்காங்க கர்ஜனை வருது அப்படினு சொல்லி இருக்காங்க அனுபவத்துல அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்படியே நான் பூர்ணாத்மா கிளாஸ்க்கு போற போற ஒரு நாள் அப்படியே அட்டெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து மத்தியானம் சாப்பிட்டு நான் தியானத்தில் உட்கார்ந்திருக்கேன் உட்கார்ந்த பிறகு என்ன நடந்ததுன்னா என் குள்ளிலிருந்து சூக்ஷ்ம ரூபத்தில் நரசிம்மர் வெளியே வந்தால் எப்படி இருக்கும் ஒரு உக்ர ரூபமாக சூக்ஷ்ம ரூபத்தில் வெளியே வந்தால் எப்படி இருக்கும் அத ஒரு அனுபவத்தை நான் பெற்ற பிறகு எனக்கு டவுட் வர ஆரம்பித்தது எனக்கு நரசிம்ம சுவாமி பூர்ணாத்மா போல் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்தது அப்போது நான் எல்லா நடந்த விஷயங்கள் எல்லாம் லிங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் எப்போது அந்த பிரமிடு ஓப்பனில் இருந்து நரசிம்மர் லோகத்துக்கு இருக்குது அப்படின்னு அன்றைக்கே சொல்லியிருக்கிறாரு அடுத்த நரசிம்மருக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே வர ஆரம்பித்தது இப்போது எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அன்றைக்கி நான் வந்ததுனால தான் அவங்களுக்கு கர்ஜனையும் கேட்டுருச்சு அதே போல் இன்னொன்று என்னன்னா எனக்கு கோபம் வந்தால் கூட பயங்கரமாக அதே அளவுக்கு வரும் ஏன்னா அவ்வளோதான் சீலிங்கு இதுவாகி போயிடும் அப்படின்னா என்னுடைய எனர்ஜி லெவல்ஸ் அப்படி இருக்கும் நான் வந்து அடுத்த தெரிஞ்சுக்கினேன் நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸ் இப்படி இருக்கும்போது அது வந்து நல்ல வழியில் நம்ம திரும்பிடணும் அது பௌதீகத்து பக்கம் திரும்பக்கூடாது ஆன்மீகத்து பக்கத்துக்கு திரும்பி அது சரியான வழியில் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது எனக்கு இந்த அனைத்து காட்சிகளால் தெரிஞ்சிச்சு இந்த பிரமிடோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட பிரமிடோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும் மேடம் என்னென்னா எல்லாருமே வந்து ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் வருவாங்கன்றது வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து உங்கள் மூலமாக வந்து நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கு இப்போது சார் நீங்கள் வந்து பிரமிடோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்கள் போய் அங்கே தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களா எப்படி இருந்தது அந்த தியானம் அன்றது பிரமிட்குள்ள நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் நாங்கள் நம்மளுக்கு வந்து பிரமிட்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எப்படின்னா நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருப்பாங்க பிரமிட்ல வந்து ஒன் டே இருப்பாங்க இன்னும் கம்மியாகலன்னா நெக்ஸ்ட் டே பிரமிட்ல இருப்பாங்க டோட்டலி க்யூர் இது வரைக்கும் வந்து 2005 2020 வரைக்கும் மெடிசன் யூஸ் பண்ணாங்கன்னா ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தேன்னா நேராக போய் பிரமிட் 5 hours, 6 hours, 7 hours அங்கே இருப்பாங்க கீழே வர மாட்டேன் ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிடுது அது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பிரமிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு தக்காளி வச்சுட்டேன் அந்த தக்காளி வந்து 6 months கெட்டு போக இருக்கும் இதுக்குன்னா நம்ம பிரமிட் கட்டிருக்க புது இடம் மக்கள் நம்மளும் இல்லை இப்படி நம்ம ஒரு என்ன இருக்குது பிரமிட்லன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் நான் டேட் போட்டு பிரமிட் வைப்பாங்க ஸோ டெய்லி மெடிடேஷன் வந்துனே இருப்பாங்க 5 பேர் 10 பேர் அதெல்லாம் பார்த்துட்டுப்பார் பார்த்துட்டு அவனுக்கே நம்பிக்கை வந்துச்சு ஓ பிரமிடில் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்த அப்புறம் அவனே திருப்பி அவன் வீட்டு மேலே பிரமிட் நிறைய பேர் கட்டிருக்கேன் வெரி கிரேட் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணி நிறைய பேர் பிரமிட் கட்டுறேன் ஓகே வெரி கிரேட் சார் ஆக்சுவலாக அந்த பிரமிடோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட மேடம் இப்போ வந்து பிரமிடில் நீங்கள் வந்து கிளாஸஸ் ஏதாவது எடுத்தீங்களா இல்லை ஜென்ரலாக வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களா ஃபஸ்ட்டில் வந்து பிரமிடு கட்டின புதுசில் வந்து டெய்லி மார்னிங்கு கிளாஸ் இருக்கும் மத்தியானம் லேடிஸ்க்கு ஒரு கிளாஸ் இருக்கும் அப்புறம் நான் இருந்தால் இல்லைன்னா கூட எங்கள் பிரமிடு வந்து 365 days ஓப்பனில் இருக்கும் ஓகே அது தனியாக இருக்கிறதுனால பப்ளிக் டெய்லி வந்து அவங்கவுங்க இன்ஸ்பெக்டர்ஸு மற்றவங்க விதவிதமான தொழிலில் இருக்கிறவங்க வந்து அவங்க பாட்டிக்கு அவங்க செஞ்சு போயிருப்பாங்க ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டால் எங்களை கேட்பாங்க ஓகே வெரி குட் மேடம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப சூப்பர் ஆக்சுவலி எதனாலனா பிரமிட் கட்டிட்டோம்னா நம்ம வீட்டு மேலே நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறோமுன்னா அது வந்து நமக்கு மட்டும்தான் அந்த பெனிஃபிட் இருக்கும் ஆனால் எல்லாருக்காக பிரமிட் கட்டிட்டோம்னா எல்லாரோட சக்தியும் அங்கே சேரும் அதே அட் த சேம் டைம் எல்லாருக்குமே வந்து க்யூர் ஆகிட்டே இருக்கும் அவங்க ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும் 3 times அதிகமான சக்தியும் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப பெரிய வேலை வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க மேடம் அப்புறமா வந்து நீங்கள் கிளாஸஸ் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க உங்கள் மூலமாக வந்து நிறைய மாஸ்டர்ஸ் வந்து உருவாக்கியிருக்கீங்க என்றது வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க எனக்கு ஃபஸ்ட்டுலேருந்தே தியானத்துக்கு வந்த அணிலேருந்தே தியானம் சொல்லி கொடுக்கணும் இன்றைக்கி கற்றுக்கினான்னா இன்றைக்கே சொல்லி கொடுத்துட்டேன்
அக்கம் பக்கம் வீட்ல போய் உட்கார்ந்துட்டேன் சொல்லிட்டீங்க பாருங்க அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்துட்டேன் இது மாதிரி ஒரு வழி எனக்கு கிடைச்சது அற்புதமான வழி இது அப்படினு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்த நான் என்ன பண்ணிட்டேனா எங்க வீட்ல போய் கிளாसेस வைக்கிறது அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் ஆனாலும் பிரேம்நாத் சார் வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கிளாஸ் வச்சுருக்கேன் அதே மாதிரி என் வீட்டில் வந்து விசிபி எதுவும் கிடையாது ஆனாலும் இதுக்காகவே விசிபி வாங்கிட்டு சிடிஸ் வச்சுட்டு யார் வராங்களோ நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாங்களோ யார் வந்தாங்களோ உட்கார வச்சுட்டு சிடி காட்டுறது தியானம் கற்றுக் கொடுக்கறது என்னுடைய பேக்கில் எப்போ பார்த்தா புக்ஸும் பேம்ப்ளெட்ஸும் சிடிஸ் இருக்கும் நான் யாராவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் அவங்கள நிதானமாக பேச வச்சுட்டு நிதானமாக அந்த ஆன்மீக வழிக்கு கொண்டு வந்துட்டு அந்த சீடி அவங்க வீட்டில் போட்டுட்டு அவங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்க வர ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அது சொல்லி கொடுக்கலன்னா எனக்கு தூக்கமே வராது ஏன்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்காது எல்லாத்தையும் இருக்குது அது சொல்லி கொடுத்தா தான் அந்த ஹாப்பினஸ் வருது எனக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கு இப்படியே கிளாஸஸ் சொல்கிறது மாஸ்டர்ஸ் அவங்கள நம்ம மாதிரியே தயார் பண்ணுறது இப்படி போயிட்டே இருக்கிற காலத்தில் ஒரு டைமில் 2011-12 டைமில் என்னென்னா பையன் வந்து ஐஐடியில் சேர்த்துருக்குறோம் அப்போது சார் சொன்னார் கிட்டத்தட்ட பையன் வந்து காலையில் 7:00 போனால் 11:00 தான் வரும் நடுவில் நம்ம போய் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது அவருக்கு ரிக்குயர்மெண்ட்ஸு கொஞ்சம் உஷாராக பார்க்க வேண்டிய டைம் அது இப்போது சார் என்னென்னா கிளாஸஸ்ஸு கொஞ்சம் வைக்க வேண்டாம் நீ கொஞ்சம் வெளியே போக வேண்டாம் பையனை பார்த்துக்கோ அப்படின்னாரு நான் வந்து அதே வரைக்கும் அவ்வளோ பண்ண ஆர்வமாக பண்ண நான் ஓகே நம்மளும் பார்த்துக்கணுமே என்ற ஒரு இதில் கொஞ்சம் குறைச்சிட்டேன் நான் கிளாஸஸ் வைக்காம நான் கிளாஸஸ் சொல்லாமே இருந்தேன் அப்போது என்ன ஆச்சுன்னா டெய்லி கனவுல எனக்கு குழந்தை தெரியும் ஒரு நாள் கூட விடாமல் டெய்லி குழந்தை தெரியும் இத்தினோண்டு குழந்தை அது இத்தினோண்டு பால் கொடுக்கும் இதுதான் தெரியும் எனக்கு நான் வந்து சில மாஸ்டர்ஸ் கிட்ட நான் கேட்டிருக்கேன் எனக்கு கிளாரிட்டி வரல அது என்ன எதுக்காக அவ்வளோ வருதுன்னு தியானம் பண்ணால் இதே காட்சி தான் தூங்கினாலும் இதே காட்சி தான் சரி ஒரு நாள் வந்து ஜிகே சார் அண்டமான்லேருந்து வரப்போகிறாரு கிளாஸ் வச்சிருங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியாது இவர் சொன்னாலும் நான் கிளாஸ் வச்சிருக்கேன் இப்போது ஜிகே சார் வரும்போது ஆன்மீக புத்திரர்கள் அப்படின்றது ஒரு சிடி இருந்தது டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த சிடி வாங்கிட்டு நான் அது கேட்கும்போது உங்களுக்கு பௌதீகமாக எப்படி பிள்ளைங்கள் இருப்பாங்களோ ஆன்மீகமாக பிள்ளைங்கள் இருப்பாங்க அவங்கள பார்த்தா தான் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அதுக்குள்ளே எனக்கு ஆரோக்கியமும் குறைஞ்சிது பசங்களுக்கு ட்ரபுள்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன இப்படி நம்ம ஆன்மீக வழியில் இருக்கிறோமே ஆனால் எதுக்கு இதெல்லாம் வருது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்ததும் அந்த ஆன்மீக புத்திரரில் அவர் சொல்கிறாரு சின்ன பசங்க தெரிஞ்சா பால் இதெல்லாம் சப்ஜெக்ட் வருது தெரிஞ்சா உங்களுடைய ஆன்மீக புத்திரர்களை நீங்கள் பார்க்கணும் அது ப்ரெக்னென்ட் லேடிஸ் தெரிஞ்சாலும் கனவுல இல்லை சின்ன பசங்க தெரிஞ்சாலும் டெலிவரி ஆனாலும் பால் ஃபீட் பண்ணுற காட்சி வந்தாலும் இதெல்லாம் வந்து நீங்கள் வளர்க்க வேண்டிய பசங்க ஸ்பிரிச்சுவல் குழந்தை அப்படின்றது அது எனக்கு கிளாரிட்டி வந்திருக்குது இதை வந்த உடனே அடுத்த சாருக்கு சொல்லியிருக்கேன் நான் நான் கிளாஸஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா சார் வந்து எப்படி போக முடியும் அப்படின்னாக்கா எனக்கு தெரியாது சத்தியத்தை சொல்லி தான் ஆகணும் எனக்கு யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் நான் போயிட்டே இருப்பேன்னு சொல்லியிருக்கேன் கரெக்டாக நான் ரெடியான யூனிவர்ஸில் நம்ம ரெடியான ஆப்பர்ச்சுனிட்டி அது தானாக வருவேன்றதுக்கு சொல்கிறேன் இது சூர்யா மேடமும் எதேச்சியாக ஃபோன் பண்ணிவிட்டு மேடம் எவ்ரி சாட்டர்டே எங்கள் வீட்டில் வைக்கிறோம் நீங்கள் வரணும் அப்படின்னாங்க சரி நான் உடனே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னுடைய இது ஆரம்பிச்சிருக்கேன் வகுப்பு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு இங்கே கனவுல ஆம்பளை குழந்தை வந்தாக்கா ஆண் குழந்தை வந்தால் அங்கே ஜென்ஸ் வருவாங்க நிறைய பேர் ஒரு 3 மாதம் கழித்து அவங்க எல்லாம் அவ்வளோண்டு ஆயிட்டாங்க இவ்வளோண்டு குழந்தை அவ்வளோண்டு தெரியுது எனக்கு தியானத்தில் ட்ரீம்ஸில் அப்போது சாப்பாடு சாப்பிட்றாங்க சாதம் சாப்பிட்றாங்க அப்போது அங்கே வளர்றாங்க அந்த கிளாஸஸ் வகுப்பில் அப்படின்றது எனக்கு காட்டுது அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் கழித்து ஸ்ட்ராங்காக ஒரு யங் பீப்புள் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கு நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க
அப்படின்னா அவங்க ஞானத்தோட தியானத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கறாங்கன்ற காட்சி தெரியுது எனக்கு அப்போ அங்க போனா அவங்க எல்லாம் நல்ல அந்த தியான ஞானத்தோட இருக்கறாங்க அப்போ நம்ம வந்து பூமியின் மேல கர்மன்றது செய்ய கூடாத வேலைகள் செஞ்ச கர்மான்னு சொல்லுவோம் ஆனா செய்ய வேண்டிய வேலை செய்யலன்னா கூட கர்மா அப்படின்றது அதுக்கு எனக்கு புரிஞ்சது அனில இருந்து எனக்கு எவ்வளவு பிஸியா இருந்தா எத்தின கடமைகள் இருந்தா எத்தின வேலைகள் இருந்தா என்னுடைய ஆன்மீக டீச்சிங் என்பது நான் ஸ்டாப் பண்றதே கிடையாது என் பையனுக்கு சரியில்லை ஒரு தடவை வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து அவர் வந்து வீட்லவே இருந்தார் காலேஜில இருந்து வந்து டயத்துக்கு போய் அவருக்கு செய்யறது செஞ்சு வந்திருப்பேன் ரூம்ல வெளிய ஹால்ல கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி நான் வந்து என்னுடைய சோல் பர்பஸ் எங்கேயும் நான் விடாம கொண்டு போறது எப்போ நான் வந்து என்னுடைய வேலை செய்யறேனோ ஆன்மீகமா அந்த பிள்ளைகள் நான் ஞானத்தோட வளர்க்கறேனோ என் பிள்ளைங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவ்வளோ டெவலப்மெண்ட் தானாக டெவலப் ஆயிடுறாங்க அதனால என்னுடைய கடமை என்னன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது நீட்ஸ் ரிக்குயர்மெண்ட்ஸ் கொடுக்கறது மட்டுமே என்னுடைய வேலைன்றது நான் புரிஞ்சுக்கினி மற்ற என்னுடைய ஃபோக்கஸ் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி மேலேயே வச்சிருக்கேன் ரொம்ப கிரேட் மேடம் ஆக்சுவலாக அந்த சோல் பர்பஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது விடாமல் செய்கிறது அந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஒர்க் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சார் நீங்கள் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியில் வந்து நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கீங்க அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இதனால் மேடமோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதனால் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்த ஒர்க் எப்படி செய்ய முடியுது நீங்கள் பிஸ்னஸ் பீப்புள் அது ஷேர்ஸ் இது பார்த்துக்கிட்டே இது செய்யணும் இல்லையா அது உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சதா இல்லை ஈஸியாக உங்களால் பண்ண முடியுதா அந்த வேலை இப்போவே இந்த ஒர்க்கும் நான் செய்கிறேன்னு நினச்சா அது வேலைக்காகாது இது யூனிவர்சல் ஒர்க்கு நாங்கள் ஒரு டூல் மாதிரி இருந்தேன்னா வேலை செய்ய முடியும் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார் வந்து நம்ம சென்னையில் பிரமிடு வேணும் சார் 200x200 பிரமிடுன்னு சொல்லும்போது சரி அண்ணே எல்லா இடத்துல பார்த்துட்டு கூட முடியல வேலூர்கிட்ட வாணியம்பாடி அண்ணா ஏரியாவில் நல்லா இருக்குது சந்திரசேகர் இது நம்ம வாங்கி ஆகணும் ஒரு ஏக்கரோட பரவாயில்ல நமக்கு அப்போ சொசைட்டியில் காசு இல்லை ஒன்றுமே இல்லை ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார் என்ன சொன்னாரும் சந்திரசேகர் நீங்கள் செக்ரட்டரி இருங்க சொன்னார் ஓகே சார்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சந்திரசேகர் நீங்கள் கலெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் அப்போது லேண்டு வாங்குறதுக்கு நியர்லி 1 crore ஆகிடும் என்னடா 1 crore இது சென்னை இது ஆந்திர பிரதேசம்னா 1 crore கலெக்ஷன் பண்ணது ஈஸியாக இருக்கும் பட் 1 crore நான் நினச்சேன் சார் சொன்னார் நம்ம செய்ய வேண்டிய செய்யலாம்னு சரி ஸ்டார்டிங்கில் எல்லாம் மோட்டிவேட் பண்ணும்போது இந்த 1 crore யாருமே கேட்கல கேட்டமே ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு ஓன்லி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் மூலிமா நம்ம வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க கூட 2 lakhs கொடுத்துருக்காரு இதுக்குன்னா யூனிவர்சல் ஒர்க்கு நம்ம வந்து யூனிவர்சல் ஒர்க்குன்னு நினச்சி செய்யணும் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னா எங்கேயுமே விளக்காது ஸோ ஆட்டோமேட்டிக்காக இட் ஸ்பிரிச்சுவல் லைஃபு ஃபிசிக்கல் லைஃபு பேலன்ஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக அந்த மெகா பிரமிட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண ரொம்ப கிரேட் சார் ஆக்சுவலாக வந்து எல்லோரும் 1 crore கலெக்ட் பண்ணமுன்னா அங்கெங்கே அவங்கவுங்க வீட்டுக்கு போயோ ஆஃபீஸ் போயோ கேட்டு தான் பணம் வாங்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் வச்சு 1 crore வந்திருக்கேன்னா யூ ஆர் த கிரேட் சோல் அதனால் நீங்கள் உயர்ந்த ஆன்மாவாக இருந்ததுனால மட்டும்தான் உங்களால் 1 crore ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா நான் பத்ரிஜி சொன்னால் எது வேணுமானாலும் சந்திரசேகர் சார் செய்வாங்கன்றது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் குருமார்கள் சொல்கிறது நம்ம ஓகேன்னு சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேரும்ன்றது ஆனால் நம்ம முயற்சின்றது ஒன்று இருக்கும் அந்த முயற்சி வந்து உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் நான் சொல்லணும் ரொம்ப நன்றி சார் இந்த பதிலுக்கு நீங்கள் சொன்னதுக்கு மேடம் இப்போ வந்து சார் வந்து 1 crore வந்து கலெக்ட் பண்ணாங்கன்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் இப்போ நம்ம வந்து இருக்கிறோம் சொசைட்டிலோ நம்மளுக்கு ஒரு வேலை ஒப்படைச்சிட்டாங்கன்னா நம்ம அது நம்பி செய்யணும் அதுவும் அவர் தகுதியான அவராக இருந்தால் தான் அந்த வேலை வரும் அவரும் அவருடைய வாழ்க்கையை வந்து உபயோகப்படுத்துக்கிறாரு அது எனக்கு சந்தோஷம்
இப்போ நம்ம வாழ்க்கையில எத்தனை இடத்துலோ நமக்கு சக்சஸ் இருக்கும், ஆனாலும் இதுல கூட நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா அந்த கொடுத்த ஒரு வாய்ப்பு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது ரொம்ப மிக சந்தோஷமான விஷயம். என் வாழ்க்கையில நான் என் பர்பஸ் இதுல நான் போயிட்டே இருக்கும்போது அவர் கூட அவர் பர்பஸ் நிறைவேற்றினா அது இன்னும் சந்தோஷமான விஷயம். ஒவ்வொரு இடத்துல நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஒத்துழைப்பா, சொசைட்டியில் ஏதாவது ஒர்க் இருக்குது அவருக்கோ எனக்கோ அப்படின்னா ஒத்துழைப்பாக போகிறது சந்தோஷமான விஷயம். ரொம்ப பெரிய விஷயம் மேடம். ஆக்சுவலாக ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் பசங்கள் கூட தியானத்தில் இருக்காங்கன்னு நமக்கு சொல்லவே வேண்டாம். அந்த வீடியோ ஒரு ஸ்வர்க்கமாக மாறிடும்ன்றது. மேடம், நீங்கள் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கீங்க, நிறைய பேர் மாஸ்டர்ஸ் எப்படி நீங்கள் உங்களால் உருவாக்க முடிஞ்சது? அது எப்படி என்ன மேடம், நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது, ஒரு கிளாஸுக்கு போய் நான் சொல்லும் பொழுது எனக்கு தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக சில பேர் மேலே என் கண்ணு போகும், அவங்க பக்கமே என்னுடைய வைப்ரேஷன் இருக்கும். அப்படி போக போக எனக்கு புரிஞ்சிடும் அவங்கக்குள்ள ஏதோ திறமை இருக்குது, அவங்கக்குள்ள அந்த வைப்ரேஷன் இருக்குது அப்படின்றது எனக்கு புரிஞ்சிடும். நான் சில இடத்துல 6 பேர் 7 பேர் மட்டுமே இருப்பாங்க, சாரு சொல்லுவாங்க யாருமே வரதில்லை ஏன் போகிறேன் நீ அப்படின்னா கூட, இல்லை எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு குவான்டிட்டி முக்கியம் இல்லை குவாலிட்டி முக்கியம் அப்படின்னு சொல்லி போயிடுவேன். அப்படி ஒரு 6-7 பேரில் வந்தவங்க கூட இருக்கிறாங்க, ஒருத்தர் மாஸ்டராக இருக்கிறாங்க. 30 பேரில் ஒரு மாஸ்டர் வரலாம், ஆனால் 5-6 பேரில் கூட ஒரு மாஸ்டர் வந்தவங்க இருக்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, யார் யார் அந்த வழியில் கரெக்டாக வராங்க, யார் யார் ஸ்டடியாக வராங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமை என்ன, அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் கொடுத்தா அவங்க மோட்டிவேட் ஆகிடுவாங்க அப்படின்றது நான் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வருமானு நினைக்கிறேன். அது அந்த கிஃப்ட்டு எனக்கு யூனிவர்ஸுக்கு கொடுத்த கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவங்கள மோல்டு பண்ணிட்டு அவங்களுக்கு ஏற்ற ஒர்க்ஸு அலாட் பண்ணாதா, அப்போ அவங்க பர்பஸ்ஸு நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகும். எனக்கு ஒரு மாஸ்டருடைய வேலை நம்ம ஹிண்ட்டு ஹிண்ட்டு மட்டும்தான், நம்ம கொடுக்கறதில்ல நம்ம செய்கிறதில்ல. அந்த ஹிண்ட் கொடுக்கறதுனால அவங்களுடைய வளர்ச்சி நம்மளுடைய வளர்ச்சி ஆகும். ஆக்சுவலாக சீனியர் மாஸ்டர்னு மீனிங் அதுதான், அவங்களுடைய வளர்ச்சி தான் நம்ம வளர்ச்சி. எஸ் எக்ஸாக்ட்லி மேடம். அந்த திறமை எல்லாருக்குமே இருக்கும் மனிதருக்குள்ள, ஆனால் அது எப்படி வெளியில் கொண்டு வரதுன்றது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கீங்க. அட் த சேம் டைம் நம்ம பார்த்தோம்னா சந்திரசேகர் சார் கூட அப்படி தான், ஒரு ஒருத்தரோட திறமை கண்டுபிடிச்சிட்டு அவர் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கார். நிறைய பேர் நீங்களும் மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க சார், கோ கிரியேட்டர்ஸ் என்ற குரூப்பில் எத்தனை பேர் தான் நீங்கள் மோட்டிவேட் பண்ணியிருப்பீங்க, மோட்டிவேட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க நீங்கள்? மேடம், நான் ஜென்ரலாக பார்ப்பேங்க, இவர் சும்மா வந்திருக்காரா, அவனு நிறைய பேர் அவனும் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக வருவாங்க. இது ஒரு மேஜிக் இருக்குது, எல்லாருமே ஃபஸ்ட்டு வருவாங்க. எதுக்கு வருவாங்க தெரியுமா, தியானத்துக்கு வரமாட்டான், அவனு பிஸ்னஸ்க்கு நமக்கு ஏதோ யூஸ் ஆகிடுமான்னு பார்ப்பாங்க. நாங்கள் பார்ப்பாங்க இவனு பிஸ்னஸ்க்கு யூஸ், இவனு இது எதுக்காக வருங்க பார்ப்பாங்க. நிஜமாக தியானத்துக்கு வந்தான்னா கண்டிப்பாக அவனுக்கு மோட்டிவேட் பண்ணி மெசேஜ் ஃபாலோ பண்ணி கைட் பண்ணி ஒரு மாஸ்டர் ஆகிடுவாங்க. ஒன்ஸும் மாஸ்டர் ஆயிடுச்சுன்னா நான் பார்க்க மாட்டேன், கேட்பாங்க என்ன சார் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பார்ப்பீங்க இப்போ பார்க்க மாட்டேன்னா, சார் நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டேன் நம்ம டியூட்டி பவர், புது மாஸ்டர் கண்டுபிடிக்கணும், திருப்பி புது டெவலப் பண்ணணும். இப்போ லேட்டஸ்ட்டாக சிங்கப்பூர், சிங்கப்பூர்னு ஒரு மேடம் வாட்ஸ்அப்பில் ஒரு சாட்டிங் வந்திருக்காரு, பாரதி மேடம்னு சொல்லி, அவனுக்கு ஜஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, சார் டொனேஷன் போகலான்னு சொல்லி. மேடம் நீங்கள் திருப்பி எடிட் பண்ணாது டிலீட் பண்ணி திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணுங்க மேடம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மேடம் டிலீட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காரு வந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்டேன் எப்படி வந்திருக்கா என்ன சமாச்சாரம் பண்ணும்போது அவனெல்லாம் இந்த மாதிரி நான் பெனிஃபிட் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஏன் நீங்கள் எதுக்கு சிங்கப்பூரில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவனு ஓகே சார் நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ சிங்கப்பூர் க்ரியேட் பண்ணி டெய்லி 40 மெம்பர்ஸ் 45 மெம்பர்ஸ் இந்த வாட்ஸ்அப் மூலமா சிங்கப்பூர் மலேசியா அண்ட் துபாய் கனடா பீப்புளும் அந்த குரூப் வந்திருக்காரு. அந்த மேடம் சொல்லுவாங்க சார் நமக்கு இந்த போல் சக்தி இருக்குது நமக்கே தெரியாது சார் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்க.
மேடம் நீங்க வந்து டெவலப் ஆகும் வரைக்கும் தான் நான் பாப்பங்க ஒன்ஸ் நீ டெவலப் ஆயிச்சனா அகைன் ஐ அம் சர்ச்சிங் எ நியூ மாஸ்டர் சார் ரியலி கிரேட் சார் ஆக்சுவலா இந்த மோட்டிவேஷன்ன்றது வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்க முடியாது எல்லாரும் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க மோட்டிவேஷன் கொடுக்கிறதுனால நம்ம வந்து வெளிநாட்டுல கூட 40 பேர் வந்து தியானம் பண்றாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இந்த லாக்டவுன்ன்றது வந்து ஒரு வரப்பிரசாதமா மாறி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் எல்லாருக்குமே யாருக்கன்னா பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மாஸ்டர்ஸ்க்கு வரப்பிரசாதமாக வந்து மாறி இருக்கு அதில் வந்து நீங்கள் ஒன் ஆஃப் த மோட்டிவேஷன் பர்சன் சொல்லும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது மேடம்லாம் 15 டேஸில் வந்துச்சு மேடம் இதெல்லாம் டெவலப்மெண்டெல்லாம் மேட்டர் ஆஃப் 1 மந்த்தில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெவலப்மெண்ட் எதுக்குன்னா அவனுக்கு பார்த்துருக்கா அவனுக்கு வந்து நல்லா ஸ்டேஜில் இருக்கார் சார் கேட்ச் சில பேர் நான் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணி அவனுக்கு வரலன்னா இது வேஸ்ட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண சொல்லி விடுவாங்க இந்த மோட்டிவேஷனால இந்த சிங்கப்பூர் இதில் வந்து மேடம் வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்கன்றது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேடம் அந்த கிளாஸஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ஜென்ரலாக கிளாஸஸ் எடுக்கிறது எனக்கு காமன் விஷயம்தான் அதனால் சப்ஜெக்ட்ஸு நான் படிப்படியாக சொல்லிகிட்டே போவேன் எதுக்குன்னா டியூன் பண்ணணும் ஒரு பௌதீக உலகத்திலிருந்து வரவங்களுடைய மைண்ட் செட்டிங் எப்படி இருக்கும் ஒரு ஆன்மீகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னாக்கா நம்ம எதை எது படிப்படியாக கொண்டு போகணும் அப்படி நான் வந்து பிளான் பண்ணிக்குவேன் சப்ஜெக்ட்ஸ் பிளான் பண்ணிக்குவேன் அப்படின்னா நம்ம போகிறது நோ டாக்டர் நோ மெடிசின் அப்படின்னா அது உலகத்துக்கு எதிரான சப்ஜெக்ட் எஸ் வெஜிடேரியனிசம் உலகத்துக்கு எதிரான சப்ஜெக்ட் பூஜைகள் செய்ய வேண்டாம் எதிரான சப்ஜெக்ட் இவ்வளோ சப்ஜெக்ட்ஸு உலகத்துக்கு எதிரான சப்ஜெக்ட்ஸு எவ்வளோ ஹாப்பியாக எவ்வளோ அமைதியாக எவ்வளோ டியூன் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றது நான் முயற்சி பண்ணிட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு வர அளவுக்கு நான் சப்ஜெக்ட்ஸ் சொல்லிட்டு டியூன் பண்ணிக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த குரூப்பில் தியானம் பண்ணும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது அந்த எனர்ஜிஸ் பார்த்த உடனே நம்மளுக்கு புரிஞ்சிடும் இதை வந்து ரைட் ரூட்டில் ரைட் டைமில் போகிறதுனால அங்கே எனர்ஜிஸ் வருது அப்படின்றது ஒரு நம்ம இது கொண்டு போகிறோம்னா அந்த எனர்ஜிஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும் தட் இஸ் அங்கே வந்து போயிட்டுருக்குது அங்கே அந்த யூனிவர்ஸோடைய ஹெல்ப்பு இருக்குது அப்படின்றது புரிஞ்சது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் மேடம் ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்கன்னா ஏதோ கிளாஸஸ் எடுத்துகிட்டே போயிட்டே இருப்பாங்க அது ஒரு பிளானோட ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களுக்கு எப்படி ரீச் ஆகும் இந்த மூணு விஷயங்கள் சைவம் பூஜைகள் அற்புதமாக அது வந்து நம்ம முதலே சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து அது பக்கம் கூட பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு கொண்டு போகிறது ஒரு வெளிநாட்டில் இருக்கிற நம்ம பரவாயில்ல இந்தியாவில் இருக்கிறவங்கள எப்படி நம்ம சமாளிக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த ட்ரைனிங் நீங்கள் நல்லா கொடுக்குறீங்க இதுக்கு வந்து முக்கிய காரணம் நீங்கள் நிறைய புக்ஸ் படிக்கிறீங்கன்றது அந்த புக்ஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்க எந்த அளவுக்கு அந்த நாலேஜ் உள்ள வாங்கியிருக்கீங்க புக்ஸ் பற்றி நீங்கள் சொல்லணும் மேடம் தேங்க்யூ எனக்கு என்னென்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போகணுன்னா போகமாட்டேன் என் அப்பா வந்து சைக்கிளுக்கு கட்டி கொண்டு போயிருப்பார் நடுவில் வந்து நான் போயிடுவேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன் அப்படி படிப்புன்னாலே எனக்கு பிடிக்காது ஆனால் ஒரு சின்ன பொம்மை புக்கு ஸ்டோரி புக்கு கடிச்சா கூட உட்காந்து படிச்சிருவேன் அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் கூட ஒரு சின்ன பேப்பர் ஸ்டோரி பேப்பர் கடிச்சா கூட பேப்பர் இருந்ததுன்னா புக்கு இருக்கும் வீட்டில் அப்படின்னு தேடி படிச்சிருவேன் அந்த அளவுக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து சாமியுடைய கதைகளோ இல்லை ராமகிருஷ்ணா தெனாலி ராமகிருஷ்ணா முல்லா நசிருத்தீன் எப்படிப்பட்ட புக்ஸு கடித்தாலும் படிச்சிருவேன் ஒரு ஏஜ் வந்ததும் நாவல்ஸு மேகசைன்ஸு எப்போவுமே புக்ஸ் இருக்கணும் எனக்கு அந்த மாதிரி எனக்கு பழக்கம் இப்படி இருக்கிற ஒருத்தருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இது வந்தாக்கா அவ்வளோ பசி தீரும் அந்த அளவுக்கு இத்தனை புக்ஸ் இருக்குது அதுவும் குருஜி பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு மகான் பரம குரு இதெல்லாம் கூட சின்ன வார்த்தைகள் அவருக்கு ஏன்னா ஒரு குரு வந்து தான் குருவாக இருக்கலாம் அனைவரும் குருவாக பண்ண முடியாது அனைவரையும் குருவாக பார்க்கணும்னு நினைக்கிறவர் நான் பத்ரிஜி மட்டுமே பார்த்துருக்கேன் எதுக்கு இப்போ இந்த டாபிக் நான் சொல்லியிருக்கேன்னா
அனைவருடைய புக்ஸ் படிங்கன்ற சொல்ற குரு கிடையாது. குருஜி என்ன சொல்றாரு, அனைத்து புக்ஸ் படிங்க. ஒரு கார்லோஸ் காஸ்டனடா இருக்கலாம், ரிச்சர்ட் பாக், சுவாமி ராமா, பரமஹம்ச யோகானந்தா, நியூ ஏஜ் மாஸ்டர்ஸ் அண்ட் ஓல்ட் ஏஜ் மாஸ்டர்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு டிபெட் யோகிகளுடைய புக்ஸு, ஒருத்தரன் கிடையாது. யார் யார் மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்களோ உலகத்தில் அத்தனை மாஸ்டர்ஸுடைய புக்ஸ் படிக்க சொல்கிறாரு. எனக்கு எப்படி இருக்குதுன்னா, என் பசிக்கு ஏற்ற மாதிரி அங்கே புக்ஸு கிடைக்குது. எனக்கு எப்போவுமே விருந்து போஜனம் மாதிரி தான். ஒவ்வொரு புக்கிலிருந்து ஒவ்வொரு எசன்ஸ், நமக்கு எத்தனை விதமான ஞானம் தேவை அப்படின்றதுக்கு அத்தனை புக்ஸு இருக்குது. புக்ஸு படித்தா மட்டுமே நம்மளுடைய விஜயானமய கோஷம் வளரும். இல்லைன்னா விஜயானமய கோஷம் வந்து அப்படியே ஷ்ரிங்காகி இருக்கும். அதனால் நம்மளுடைய சீனியர் மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, தியானத்தால் பியூரிட்டி, புக் ரீடிங்னால கிளாரிட்டி. அதாவது சஜன சாங்கச்சும் புக் ரீடிங்கும் தியானம் பண்ணால் மட்டுமே நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை கம்ப்ளீட்டாக இருக்குமே தவிர, ஏதாச்சும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம்னா அங்கே ஒரு கம்ப்ளீட்னஸ் போகும். ஓகே, வி மிஸ் தட். ஸோ ரொம்ப கிரேட் மேடம், நிறைய புக்ஸ் படிச்சிருக்கீங்க போல இருக்கு, அதனால நிறைய மாஸ்டர்ஸ் பேரும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த ஆத்தர் வந்து பிடிச்சிருக்கு, எந்த புக்கு வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு உங்கள் வாழ்க்கையில்? எனக்கு வந்து பத்ரிஜி என்ன சொன்னாருன்னா, நீ ஆராய்ச்சி பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் புக்ஸில் சொல்லியிருக்கிறாரு. கேள்வி பதிலில் சில பேர் கேட்கும்போது, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் அனைத்து விஷயங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். பத்ரிஜி புக்ஸ் ஆல்வேஸ் ஃபேவரெட்டு தான், தேவை தான், மெயின் வந்து தேவை தான். அடுத்து வந்து எனக்கு இன்ஸ்பயர் மாஸ்டர்ஸ்னா டார்கோம் செரைடாரியன் அவர்கள். அடுத்து வந்து ஓஷோ, நம்மளுடைய இந்தியன் ஆத்தர்ஸில் வந்து ஓஷோ. இவங்களுடைய புக்ஸு எப்போவுமே அப்டேட்டட் புக்ஸ், எல்லாமே நியூ வெர்ஷன்ஸ் எல்லாமே நான் வாங்கி வச்சுருப்பேன். நான் படித்தேனோ படிக்கலையோ, டைம் இருக்கோ இல்லையோ, எல்லாம் வீட்டில் வந்து வாங்கி வச்சுருப்பேன். சார் சொல்லுவாங்க, இத்தனை புக்கு வாங்கி வச்சுட்டு நீ எப்போ படிச்சிருவேன், வேண்டான்னா நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு படவு நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னா பரவாயில்ல, புக்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவேன். பட் படவு கூட வாங்கிக்குவேன், அது வேற விஷயம். ரொம்ப நல்ல விஷயம் மேடம். ஆக்சுவலாக அந்த புக்ஸ் படித்தா பத்ரிஜி அவர்கள் சொல்லிகிட்டே இருப்பார், ஜ்ஞானம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒருத்தருக்கு கிளாஸ் எடுக்கிறோம்னா நமக்கு அந்த நாலெட்ஜ் வேணும், நாலெட்ஜ் இருந்தால் தான் நம்மளால் சொல்ல முடியும்ன்றது வந்து சொல்லிகிட்டே இருப்பார். அது வந்து நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணுறீங்க. சார், நீங்கள் கூட புக்ஸு படிக்கிறீங்களா? மேடம் படிச்சுட்டே இருந்தால் நீங்கள் என்ன கமெண்ட் எல்லாம் பண்ணுவீங்க? நான் புக்ஸு படிப்பாங்க, பட் மேடம் மாதிரி நிறைய புக்ஸ் படிக்க மாட்டேன். அவனு படிச்சது சொல்லுவாங்க, ஷேர் பண்ணிப்பீங்க, எசன்ஸு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நமக்கு கொஞ்சம் பேட்டரி மாதிரி இருக்கும். பட் நான் கண்டிப்பாக புக்ஸ் படிப்பாங்க, அவனு மாதிரி ரெகுலராக படிக்க மாட்டேன். அதே ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி, ஒருத்தர் படித்து நமக்கு சொன்னாலே போகிறோம் இல்லையா, அந்த ஜூஸ் நம்ம குடிச்சிடலாம், நம்ம எதுக்கு கஷ்டப்பட வேண்டான்ற மாதிரி. மேடம், இப்போ வந்து நீங்கள் மௌனமாக இருக்கீங்கன்ற விஷயம் கூட, நிறைய மௌனம் இருப்பீங்கன்றது வந்து கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மௌனம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். இப்போ வந்து என்னுடைய வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையில் 3 times மௌனம் இருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு பௌர்ணமி இல்லை, இந்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மேடம், த்ரோட் இன்ஃபெக்ஷன், டான்சில் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு என்னுடைய விசுத்த சக்கரால ப்ராப்ளம் இருந்தது போல ஒரு பௌர்ணமியில் வந்து எனக்கு ஆஸ்ட்ரல் சர்ஜரி நடந்தது. அந்த டைமில் அது ஆஸ்ட்ரல் சர்ஜரின்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அடுத்த நாளையிலிருந்து நான் துப்பும்போது ரத்தம் வரும், பேசும்போது எரிய ஆரம்பிச்சிரும், இப்படி என்னால் சின்ன வார்த்தை கூட பேச முடியல. அப்போது நான் ஒரு 1.5 months மௌனம் இருந்தேன் ஃபஸ்ட் டைமு. செகண்ட் டைம் வந்து 2015 பத்ரிஜி ஒரு 1 year மௌனம் இருந்து அனைத்து மாஸ்டர்ஸையும் மௌனம் இருக்கணும் அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லியிருக்காரு. அப்போது நான் என்னன்னா, ஒரு 40 days ஃபஸ்ட்டு மௌனம் இருந்தேன். அந்த டைமில் என்னுடைய ஏஜ் 40. அடுத்து எனக்கு தெரியாது, இன்னும் 45 days இருக்கணும்னு தோணிருச்சு. மறுபடியும் நான் ஒரு 45 days மௌனம் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6 to 8 hours மெடிடேஷன் பண்ணியிருக்கேன். இன்னும் மௌனமாக இருக்கிறதுனால யாரோட தொடர்பு இல்லை, படித்த புக்ஸ் படிப்பேன் இல்லைன்னா தியானம் செய்வேன். இப்படி அவருக்கு கூட தெரியாது, நான் 6-8 hours பண்ணது கூட தெரியாது. நான் அவங்களெல்லாம் அமுச்சு விட்டுட்டு நான் உட்காந்து தியானம் பண்ணுவேன்.
இந்த 85 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன மெசேஜ் வந்திருக்குது. ஒரே மெசேஜ் என்னன்னா, தெரிஞ்ச அனைத்து ஞானத்தை விடுறது தான் உண்மையான ஞானம் அப்படினு வந்திருக்குது. என்னப்பா தெரிஞ்ச ஞானம் என்ன, அது விடுறது என்ன அப்படினு உடனே புரியல எனக்கு. அடுத்த நாள் ஓஷோ புக் திறக்கறே, ஃபர்ஸ்ட் பேஜில இதே சென்டென்ஸ் இருக்குது, தெரிஞ்ச அனைத்து ஞானத்தை விடுறது தான் உண்மையான ஞானம் அப்படின்னா. நம்ம வந்து நிறைய புக்ஸ் படிப்போம், நிறைய மாஸ்டர்ல இருந்து நிறைய ஞானத்தை கத்துக்குவோம், அந்த தெரிஞ்ச ஞானத்துக்கு கூட ஒட்டி இருப்போம், அது ஒரு பந்தமாகும். அதன்காக தெரிஞ்ச ஞானத்தை கூட விடுறது தான் உண்மையான ஞானம் அப்படின்றது வந்துருச்சு. இப்போ நம்ம மௌனமா இருந்தா இவ்வளோ வேல்யூபிள் வேர்ட்ஸ் உள்ள இருந்து வரும் அப்படின்றது நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கினேன். அன்னிலிருந்து இன்னும் ஜாக்கிரதை இருக்கிறது. சொல்லும் போது நம்ம ஞானம் யூஸ் பண்ணணுமே தவிர, அந்த ஞானம் எனக்கு தெரியும்ன்றது எனக்கு ஒட்டாமே நான் பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா, நித்திய ஜாகிருக்கதை அப்படின்னு சொல்லுவார் குருஜி, அவேர்னஸோட இருக்கணும் அப்படின்னா. எனக்கு தெரியும் நான் பெரிய மாஸ்டர் அப்படின்றது இல்லாத ஒரு நிலையில என்னை நான் கொண்டு போக ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப கிரேட் மேடம். ஆக்சுவலாக அந்த விழிப்புணர்வோடு இருக்கணுமான்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதே தியான மௌனத்தில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கார் பாருங்க. அது இருக்கிற ஜானத்து கூட விட்டுணுமன்னா எவ்வளோ பெரிய மெசேஜ், எவ்வளோ பெரிய ஜானம் வந்து இது வந்து நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கணும். நாங்கள் மௌனமாக இருக்கிறோம், ஆகாயத்தில் பறந்துக்கிட்டே இருப்போம், இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை கிளாரிட்டி இன்ட்யூஷன் சொல்லுவாங்க, அந்த இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ல நினைக்கிறேன். இன்னர் வாய்ஸ். எஸ் மேம். ஏற்கனவே எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இன்ட்யூஷன் இருக்கு. ஆக்சுவலாக சொல்லணும்னா, தியானத்துக்கு வந்து எனக்கு ஆன்மீக பவர்ஸ் வந்துருதுன்றது கிடையாது. ஆக்சுவலாக இவருக்கு முன்னாடி எனக்கு ஒரு பையன் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் ஓகே சொல்லியிருக்கேன், எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்குது. ஃபிக்ஸ் ஆன பிறகு நானே ஒத்துக்கினேன். பட் அவரை ஒத்துக்கினதுலேருந்தே எனக்கு வந்து உள்ளல் இருந்து ஒரு வயிற்றில் இருந்து துக்கம் வர ஆரம்பிச்சது. ஆனால் ஒரு 19 ஏஜ் சொன்னாக்கா வீட்டில் அடிப்பாங்க திட்டுவாங்களேன்னு பயம் எனக்கு சொல்ல முடியல. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு நாள் மொட்டை மாடியில் போய் உட்காந்து அழுது ஆரம்பிச்சிருக்கேன். எதுவும் செய்யணும்னு தோணாமல் என் அம்மா வந்து பார்த்துட்டு, ஏன் இப்படி அழுகுற, ஒரு மாதிரி இருக்கிற, கல்யாணம் அப்படின்றதுலேருந்து அப்படின்னு கேட்கும்போது, என்னமோ தெரியாதுமா அவரை ஒத்துக்கினதுலேருந்து எனக்கு இவ்வளோ துக்கமாக இருக்குது உள்ள அப்படின்னா, என் அப்பாவுக்கு வந்து பெரிய நன்றி சொல்லணும், உடனே அது கேன்சல் பண்ணியிருக்கிறாரு. அன்னைக்கு சத்திரம் புக் பண்ணி வீட்டுக்கு தான் வந்தாங்க, உடனே கேன்சல் பண்ணாரு. அடுத்து வந்து ஒரு 9 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் பிறகு சாரோட எனக்கு கல்யாணம் நடந்தது. அவருடைய கல்யாணம் பண்ணும்போது எனக்கு எதுவும் இல்லை, நியூட்ரலாக இருந்தது என் மைண்டு. அது முடிஞ்சிச்சு. என் பையனை டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு போகும்போது, என் தங்கச்சி அவங்களுடைய ஃப்ரெண்டு போகும்போது அந்த பையனை பார்த்தாங்க, எது நான் கேன்சல் பண்ண பையனு. இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணுறாங்க, என் தங்கச்சி அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த பையன் தான் என் அக்காவுக்கு பார்த்தாங்க அப்படின்னா, அந்த பையனு என் அக்காவுடைய நாத்தனார் ஹஸ்பண்டு, அந்த பொண்ணு ரொம்ப ஹராஸ் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு ஆஃப்டர் 2 இயர்ஸ் கிளாரிட்டியும் கிடைச்சிது. இப்படி எனக்கு வந்து பிஃபோர் மேரேஜ் இன்ட்யூஷன் இருக்குது. இன்னொன்று எனக்கு சங்கல்ப சக்தியும் இருந்தது. என் பொண்ணு வந்து என்ன பொண்ணு பிறக்கணும், அது கூட நான் என்ன என்ன குவாலிட்டிஸோடு கேட்டேனோ அந்தந்த குவாலிட்டிஸோடு அந்த பொண்ணு பிறந்தது. இன்னொன்று எனக்கு நடக்க போகிற சில காட்சி கூட தெரிஞ்சது ஃபஸ்ட்டு. பட் எல்லாமே எனக்கு ட்ரீம்ஸில் தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்கிற ஒரு ஸ்டேஜு. அப்போ எனக்கு தெரிஞ்சது, நாங்கள் வந்து நல்லா டெவலப் ஆக போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சது ஒன்று. இன்னொன்று எங்கள் வீடு வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். ஓ, ஆனால் நம்மளை அப்போ நான் ஜென்ரலாக ட்ரீம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். பட் அப்புறம் எனக்கு தெரிஞ்சது, நான் எப்போவோ பார்த்தது இப்போது மேனிஃபெஸ்ட் ஆகுது நான் பார்த்துருக்கேன். இன்னொன்று வாக்கு, நான் ஏதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னால் அது நடக்கும்.
அது ஒரு இடத்துல என்ன ஆச்சுன்னா ஒருத்தர் ரொம்ப ஒன் இயர் என்ன டார்ச்சர் வச்சதும் நான் வந்து கடைசியில் தாங்க முடியாம நாசன்மாய் போயிடுவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னதும் ஒரு ஆஃப்டர் டூ இயர்ஸ் இறந்து போனார். அதனால் அப்போலேருந்து நான் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே தெரியாத டைமில் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக வாய் வச்சுக்கணும் அப்படின்றது நான் புரிஞ்சிக்கினேன். அப்போத்திலிருந்து இது வரைக்கும் அவசரப்பட்டு பேசுறது இல்லை. என்னை பார்த்தீங்கன்னா நான் நிதானமாக பேசுவேன், எதுக்குன்னா வார்த்தைகளுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. ஆனால் அது மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணிட்டேன், நான் ஆன்மீகத்து வந்தது பிறகு எஸ் இந்த பவர்ஸ் எல்லாமே இருக்கு, ஆனால் இப்போ மறுபடியும் அது சப்ஜெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் எனக்கு கிளாரிட்டி வந்திருக்குது. முதல்ல வந்து அந்த சக்தியோட தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ இது வந்த உடனே இன்னும் கிளாரிட்டி நமக்கு எப்போவுமே வந்து பேசுகிறதுல பத்ரிஜி அவர்கள் சொல்லிகிட்டே இருப்பார், பவர்ஃபுல்லாக இருக்கும் தியானம் பண்ண பண்ண நம்ம கிளாஸஸ் எடுக்க எடுக்க வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், எந்த தாட்டு கூட வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அது கூட யோசனை பண்ணி தாட் வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்ற சங்கல்ப சக்தின்னு நம்ம சொல்லிட்டோம் இருப்போம் இல்லையா. அந்த சங்கல்ப சக்திக்கு வந்து ரொம்ப பவர் அணி. உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் சங்கல்ப சக்தி இது சங்கல்ப சக்தி அப்படின்னு சொன்னாக்கா நான் எதை கேட்டாலும் நான் சாதிச்சுக்கினேன், அது பௌதிகமாகவோ ஆன்மீகமாகவோ. அது பொருள் இருக்கலாம், இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு இருக்கலாம், பிரமிட் வந்துருச்சு என்னுடைய சங்கல்பம் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி என் வாழ்க்கையில் வந்து எது சங்கல்பம் வச்சாலும் நடந்தது. பட் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம வந்து சங்கல்பம் வைக்க வேண்டிய தேவையில்லைன்றது புரிஞ்சது. எதுனா திவ்ய சங்கல்பத்துடன் சேர்ந்து போக வேண்டும். திவ்ய சங்கல்பம்னா இன்னைக்கு பூமி மேலே குருஜியுடைய சங்கல்பம் தான் நம்மளுடைய சங்கல்பம், தனியாக வேற சங்கல்பம் இல்லை. இந்த பௌதிக வாழ்க்கையில் அனைத்தும் இருக்குது, அதில் அது இன்ஃபினிட். கேட்டுட்டு போனாக்க கேட்கலாம், திருப்தி பட்டா தேவையில்லை. அதனால் அதனால் அது வந்து நான் கேட்குறது 2013 கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதை வேணும் எனக்கு அப்படின்றது கிடையாது, எதை வரதோ அதோட வாழ்கிறத ஆரம்பிச்சிருக்கேன் நான். இப்போ என்னன்னா குருஜி சொல்லுவாங்க, ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நம்ம கேட்டது கொடுக்கப்படும். ஓகே. செகண்ட் ஸ்டேஜில் வந்து நமக்கு தேவையானது கொடுக்கப்படும், கேட்டது வராது தேவையானது வரும். 3வது ஸ்டேஜில் வந்து நமக்கு தேவையானது கூட வராது, நம்ம மூலமா உலகத்துக்கு தேவையானது வரும் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் அந்த 3rd ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறேன்னு நான் நம்புகிறேன், ஒரு காட்சி மூலமாக நம்புகிறேன். அது கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ புதுசாக நடந்தது தான் நம்மளுடைய தியான யக்னம் நடந்தது, கணேச பிரமிடு அகஸ்தியர் க்ஷேத்திரத்தில். நம்மளுக்கு வந்து இவங்கெல்லாம் ட்ரஸ்ட் மீட்டிங் போட்டாங்க, பட்ஜெட் போட்டுக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட 8-9 lakhs மேலே வருது. நம்மளுக்கு வந்து பார்த்தா டைம் இல்லை, 4 lakhs வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சாரு. சரி, நான் அந்த டைமில் மௌனத்தில் தான் இருந்தேன். சரி, கொஞ்ச நாளைக்கு இந்த யக்னம் முடிக்கிற வரைக்கும் நம்ம மௌனத்தை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நைட்டு தியானத்தில் உட்காந்து ஒன்றே நினச்சிட்டு இருந்தேன், இது நம்மளுடைய நம்மளுடைய வேலை இல்லை, இது குருஜி யக்னம் பண்ண அப்படின்னாருன்னா விஸ்வத்துடைய வேலை, இது விஸ்வ கல்யாணம், உங்களுக்கு குறை என்ன அப்படின்னு நினச்சி தியானம் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நான் எதுவுமே பெருசாக நினைக்கல. அடுத்த நாளிலிருந்து நம்மளுக்கு டொனேஷன்ஸ் வர ஆரம்பிச்சுது. அதனால் நம்ம ஒரு வேலை அப்படின்னு நினைக்கும்போது குருஸ் எல்லாமே ரெடி பண்ணி தான், ஃபிசிக்கலாக வேலை மட்டும்தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க, அவங்க எல்லாம் ஆஸ்ட்ரலாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க, நம்ம அதோட போனால் போதும் அப்படின்னு நாங்கள் 2 பேர் எது வருதோ அதோட நம்ம ஃபிசிக்கல் வேலை மட்டும் நம்ம செஞ்சு போயிட்டே இருக்கலாம். அந்த சங்கல்ப சக்தியோட பலம்ன்றது ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. என்னென்னா நமக்குள்ளேயே நிறைய சக்தி இருக்குன்னு குருஜி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மளுடைய தாட் நம்மளோட சங்கல்பமே வந்து வேலை செய்யும்ன்றது நீங்கள் கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் பசங்க பற்றி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் பசங்க எப்போ தியானம் பண்ணாங்க, அவங்க தியானத்தில் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கூலில் வந்து அவங்க படிக்கிறதுல சேஞ்சஸ் வந்திருக்கா என்னான்றது
உங்க பொண்ணு பத்தி நீங்க சொல்லுங்க. நமக்கு வந்து இவர் பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து இந்த தியானத்துக்கு வரும்போது 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நம்மெல்லாம் தியானம் பண்ணப்புறம் அவர் வந்து டியூஷன் வச்சே கூட 35 மார்க்ஸ் 40 மார்க்ஸ் வரும். ஓகே. அதுக்கப்புறம் டே தியானம் வேணே டியூஷன் வேண்டாம் தியானம் பண்ணான்னு சொல்லும்போது அவன் டியூஷன் படிக்காம ஓன்லி மெடிடேஷன் வீட்டில் படிக்கிறாங்க. அப்போது 10th வந்து 87 மார்க்ஸ் வந்துச்சு. ஓ, ஸோ இது பெரிய மாற்றங்கள். அவனு கூட டெய்லி தியானம் பண்ணுவாங்க, பொண்ணு கூட டெய்லி தியானம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை கூட நிறைய தியானம், 5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ். ஓகே. உங்கள் பொண்ணு கூட பண்ணுறது உண்டு தியானம், அந்த அளவுக்கு தியானம் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படி இருக்குன்னா மேடம், நான் சொல்கிறது இல்லை, அவங்களுக்கே புரியுது. தியானம் செஞ்சாதான் நம்மளுக்கு ரைட் வேல போகும் வாழ்க்கைன்றது. நம்ம சொல்றது விட புரிய வைக்கணும், அப்போதான் அவங்க வந்து தங்களால் செய்வாங்க. பையன் வந்து ஃப்ரான்ஸ் போகணும் அப்படின்னு நினச்சாங்க. நினச்சி ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு ஒரு 1 வீக் லீவ் எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வந்து அது படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அவங்க ஃப்ரெண்டும் அவங்களும். ஃப்ரெண்டு வந்து 6 மந்த்ஸாக படிக்கிறாரு, இவர் 1 வீக் படிக்கிறேன் அப்படின்னா சரி படிக்கட்டும், வந்தால் வரப்போகுது, இல்லைன்னா இல்லை அப்படின்னு விட்டுட்டேன். அவர் இப்போ அந்த பையன் படிச்சுட்டே இருக்கிறாரு, இவர் தூங்கிட்டே இருக்கிறாரு, ஏஞ்ச போய் பிரமிடு கீழே உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறாரு. இதுதான் நான் பார்த்துட்டேன், ஏதோ கொஞ்சம் படிக்கிறாரு. ஐஎல்ஸில் பார்த்தீங்கன்னா இவருக்கு 6.5, இப்போ ஃப்ரெண்டுக்கு 5.5. இப்போது ஒவ்வொரு இடத்துல நான் மிராக்கிள்ஸே பார்த்துட்டேன். அப்படி ஐஎல்ஸ் முடிஞ்சிச்சு, அவர் கேட்டால் யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடச்சிது, அங்கே போய் ஜாயின் ஆகியிருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கே புரியுது. ஏதாவது வேணும் நடக்கணும்னா தியானம் பண்ணாதான் நடக்கும், ஈஸியாக, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. அந்த செய்யாத டைமில் கூட எப்படி இருக்கும், செய்யலைன்னா எப்படி இருக்கும், செஞ்சால் எப்படி இருக்கும், அதை கூட செக் பண்ணுறதுக்கு வந்து நான் டைம் கொடுத்துருவேன் அவங்களுக்கு. அது அந்த ஃப்ரீடம் கொடுத்தா அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க, அவங்க அவங்களே செஞ்சிருப்பாங்க. சார், இப்போ வந்து பத்ரிஜி சார் வந்தால் உங்கள் வீட்டில் தான் தங்குவார். இப்போது ரீசெண்டாக வந்து ரொம்ப வருஷம் ஆச்சேன்னு நினைக்கிறேன். அவர் வரும்போது உங்கள் ஃபீல் எப்படி, ஒரு சந்தோஷம்? நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வருவாங்க, வந்தால் சாப்பாடு வைக்கணும்ன்றது ஒன்று இருக்கும் பத்ரிஜி அவர்கள் கூட. இப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் பத்ரிஜி அவர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும்போது? பத்ரிஜி வந்து அவர் மகான், அவனுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வரான டைமில் 150 பேர் வந்திருக்காரு. ஓகே. 150 பேர் வந்தால் கூட நம்ம வீட்டில் ஹாப்பியாக எல்லாம் மாஸ்டர்ஸ் கோஆப்ரேஷன்து 150 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கேன், ரொம்ப ஹாப்பி இருக்கும். நிறைய மாஸ்டர்ஸ் வருவாங்க, அவனை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. பத்ரிஜி வந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கு. இதுக்கென்னா வீ கேன் சி ஆல் த மாஸ்டர்ஸ் ஷேர் த ஐடியாஸ் ஹவு டு டெவலப் த சொசைட்டி. ஸோ நல்ல சாப்பாடு, ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நம்ம வீட்டில் இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. எஸ், பத்ரிஜி அவர் வந்தாருன்னா அவரே சமையல் செய்வார். முதல்ல வந்து அவங்களுக்கெல்லாம் வச்சுட்டு தான் அப்புறமா வந்து அவர் சாப்பிடுவாருன்ற. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் மேடம்? அவர் உள்ளே வந்து கிச்சனுக்குள்ளே வந்தால் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா? குரு வந்தாருன்னு ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு தெரியாது எப்படி பண்ணணுமா அவருக்குன்றது. அப்போ வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது அவர் ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயம் இருந்தது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில். எங்கள் வீட்டுக்கு வரவதுக்கு முன்பே எனக்கு கொஞ்சம் சார் அடிப்பாங்க திட்டுவாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் இருந்தது. நான் ஒன்று டிசைட் பண்ணிட்டேன், இந்த பயத்தை உடைக்கணும், நான் முதல்ல என்குள்ளே இருக்கிற பயத்தை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீசைல தியான மகாயக்னம் நடக்கும்போது ஸ்டேஜ் மேலே கூப்பிட்டார் சார், யாராவது 2 பேர் வாங்க, நான் அடிச்சிடுறேன், நீங்கள் காரண உடலில் இருக்கிறீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க, அதை தாண்டி இருக்கிறீங்கன்னா ஃபீல் பண்ண மாட்டீங்க அப்படின்னாரு. நானும் ஜெயக்குமார் சாரும் மேலே ஓடி இருக்கோம் 2 பேர். அப்படியே ஒரு 20,000 பேர் முன்னாடி அடிச்சிருக்காரு என்ன சார் சொன்னார், அடிக்கிறது தான் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் போய் ஒரு அடி வாங்கின்னு வந்திருக்கேன், ஒன்னே ஒன்று அடித்தேன். பயத்தை உடைக்கணும்னா அவர் அடிப்பாருன்னு தானே பயம், அடி வாங்கிட்டு பயம் போயிடும் அவ்வளோதான். அதோட போய் நான் வாங்கின்னு வந்து அடுத்ததுலேருந்து காமன், நம்ம வீட்டுக்கு வந்தால் இந்த பயமே இல்லை, சாரோட நான் பண்ணிடுவேன். பட்டு ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் சாரோட இருக்கும்போது. எதுக்குன்னா நம்ம நினைக்கிறது சாரு கண்டிப்பாக பிடிச்சிருப்பார்,
இது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது ஒரு ஷேர் பண்ணுறேன். சாரு நான் சமையல் பண்ணுறேன் அங்கே அப்போ நினச்சிட்டு இருந்தேன். நமக்கு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பழக்கம் இருக்கும், வேலை செய்கிற பழக்கம், நம்ம செய்யலாம் எல்லோரும் வந்தால் கூடான்னு. சின்ன வயசுலேருந்து இவருக்கு பழக்கம் இருக்குமா, பெருசாக நினைக்கிறாங்க அப்படின்னு என்ன சொல்கிறாரு அவர். நான் உள்ள நினைக்கிறேன் அவர் சொல்கிறாரு வாயிலிருந்து. அப்போது சார் முன்னாடி எவ்வளோ உஷாராக இருக்கணும், நம்ம வந்து நம்மளுடைய யோசனை, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல் எந்த அளவுக்கு பியூரிட்டியாக இருக்கணும் அப்படின்றது அன்னைக்கு நான் பார்த்துருக்கேன். நல்ல ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு தேவைப்படுது. பத்ரிஜி அவர்கள் வந்தாருன்னா பசங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? அத்தனை பேர் பத்ரிஜி அவர்கள் ஒரு டூ டேஸ் கூட சில டைமில் இருப்பாங்க இல்லையா, பசங்களெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? என் பொண்ணு வந்து உண்மையில் ஃபெஸ்டிவலாக எடுத்துக்கின்னு லீவ் போட்டு அது வீட்டில் தங்கிட்டு எல்லாரோட பழகிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பத்ரி சார் வராங்களா, நம்ம வீட்டுக்கு வராங்களா அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. பையனு வந்து இப்போ தெரிஞ்சுக்கிற ப்ரௌடாக இப்போ ஃபீல் பண்ணுற. ஒரு டைமில் எந்த வேல்யூபிள் பொருளாக இருந்தாலும் நம்ம தெரியாத நேரத்தில் அதை பற்றி பெருசாக நினைக்க மாட்டோம். இப்போ அவங்க தியானம் பண்ண பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வர வர அவங்களுக்கும் புரியுது குருஜியோடைய பெருமையத்துவம் என்ன அப்படின்றது. இப்போ அவங்க வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் மேடம். ஆக்சுவலாக இன்னொன்று கூட கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் பையனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு என்ற விஷயம், அது என்னென்னா ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து கூட பையன் வந்து அவ்வளோ சேஃபாக வந்து நம்ம கைக்கு வந்திருக்காருன்னா அது ஒரு பெரிய மிராக்கிள் தான் நம்ம நினைக்கலாம். கண்டிப்பாக வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். அது என்னென்னா எந்த விஷயம் ஆனால் இருந்தால் கூட நம்ம வந்து ஓப்பனாக நம்ம சொல்லிட்டோம்னா, ஆமாம் எவ்வளோ மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்குது நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னா, ஒன்றுனா வந்து மிராக்கிள்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். உங்கள் பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். நான் எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, கிளாஸஸ் எடுக்கிறதாகட்டும் யார்கிட்ட பேசுகிறதாகட்டும், கொஞ்சம் நீங்கள் சொல்ல. நம்ம அனைவரும் சாருடைய சோல்ஜர்ஸ், அது பொண்ணு கூட இருக்குது. எதுக்குன்னா அது தியானத்தில் ட்ரீம்ஸில் பத்ரி மேடமும் சாரு வருது, அதுக்கு தெரியுது. அதை டீச்சிங் பண்ணணுன்றது கூட அதுக்கு ஹிண்ட் வந்துக்கினே இருக்கும். ஓகே, அதனால ஷீஸ் ஆல்சோ மாஸ்டர். அதை வந்து ஸ்கூலில் அசைவம் சாப்பிட்ற பசங்களுக்கு, என்ன உன்னை அடித்தா உனக்கு வலி இருக்குது இல்லை, உன்னை கிள்ளினா உனக்கு வலி இருக்குது இல்லை, இப்போ எப்படி சாப்பிடுவீங்க இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி பொண்ணு வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பியில் தன்னுடைய மின்பிறவிகள் பார்த்து இந்த வாழ்க்கையில் நான் என்ன படிக்கணுன்றது அது புரிஞ்சுக்கின்னு அந்த கோர்ஸை எடுத்துருச்சு. ஏற்கனவே சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆறாவது கிளாஸ்லேருந்து ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லிட்டேன் நம்மளுக்கு அவ்வளோ செட் ஆகாது, அது கொஞ்சம் டேராக இருக்கணும், அந்த ஃபீல்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒத்துக்கிறதே கிடையாது. ஆனால் நியூட்டன் சாருடைய ஒரு செஷனில் வந்து அரவுண்டு 80s இருக்கலாம், ஏன்னா அது எல்லாமே சொல்லும், எந்த ட்ரெஸ் போட்டுச்சு, மிடில் ஃபேமிலி, ஒரு 5 பேருடைய நான் ஒரு பொண்ணு அவங்க வீட்டில். அங்கே வந்து அவங்க அந்த டைமில் இந்த மாதிரி மிஷின் எல்லாம் பார்க்குது, சீவிங் மிஷின் எல்லாவும் பார்க்குது. அது அந்த டைமில் அங்கே என்கரேஜ்மெண்ட் இல்லாமலே சின்ன வயசுலவே இறந்து போயிடுச்சு, அது ஒரு 20 ஏஜில். அதை உடனே வந்து ஒரு 15 to 20 இயர்ஸ் கேப்பில் வந்து பர்த் எடுத்துருச்சு 2002. அதெல்லாம் பார்த்து தன்னுடைய லைஃப் பர்பஸ்ஸு எப்போன்னா 10th ஸ்டாண்டர்டோ 9th லவோ அது பார்த்துடுச்சு. அப்போது நான் வந்து இவங்களுடைய லைஃப் பர்பஸ்ஸுக்கு வந்து நம்ம தடங்களை ஆகக்கூடாது, எதுக்குன்னா அதுக்காகவே ஒரு பர்த் எடுத்துருச்சுன்னா இந்த வாழ்க்கையிலவும் நம்ம வந்து அவங்களுடைய லைஃப் பர்பஸ்ஸு தடங்களாக இருந்தோன்னா மறுபடியும் பர்த் எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் பிள்ளைங்க விஷயத்தில் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய பர்பஸ் என்னன்னு அவங்க சோலுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாது. இது கலீல் கிப்ரான் சொல்கிற ஒரு வார்த்தை எப்போவுமே நான் ஞாபகத்தில் வச்சுருப்பேன். பிள்ளைங்க நம்ம மூலியமாக வந்திருக்கிறாங்க, நமக்காக வரலை அப்படின்றது நான் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கினி அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ் சொல்லிவிட்டு
அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட் கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கைக்கு நம்ம தடங்களாக இருக்கக்கூடாது அப்படின்றது நான் கொண்டு போகிறது. ரெண்டு பசங்கள இடத்துல அப்படியே தான் கொண்டு போகிறது. வித்தின் த்ரீ மந்த்ஸில் பையன் வந்து ஆக்சிடெண்ட் நடந்தாலும் கொஞ்சம் மைண்டும் அப்செட் ஆகிட்டான். ஆப்ரேஷனும் நடந்தது. வித்தின் த்ரீ மந்த்ஸில் எல்லாமே சரியாயிட்டு அவர் ஆஃபீஸுக்கு போயிருக்கிறார். ரொம்ப மிராக்கிள் மேடம். என்னென்னா மிராக்கிள்ஸ் ஓன்லி ஹேப்பன் இன் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி என்ற மாதிரி நம்ம தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சக்தின்றது வந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும்ன்றது வந்து ரொம்ப நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் கூட அதுதான் சொல்கிறீங்க சார். அப்போ எப்படி இருந்தது சார் பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது? அது சின்ன விஷயம் இல்லை, நிறைய பேர் காரில் போயிருக்காங்க, ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். அப்போ எப்படி இருந்தது உங்களோட மனநிலை? நமக்கு ஃபஸ்ட் அப்படி சொல்லலை, ஃபோன் பண்ணி உங்கள் பையக்கு சின்ன ஆக்சிடென்ட் இருந்துச்சு, நீங்கள் கொஞ்சம் வரணும்னு சொன்னாங்க. இங்கே நின்று ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் சார் சின்ன ஆக்சிடென்ட்டு, கார் கேர்னு ஆச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணார், ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படி கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார், நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டேன். சரி, நான் ஆக்சிடென்ட் நார்மல் ஆக்சிடென்ட் நினச்சதை தவிர இந்த மாதிரி பெருசு ஆக்சிடென்ட்ஸ் நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லியிருக்காரு. அப்போது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன், என்ன ஆச்சு அசுக்கு பையன். அப்புறம் கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம பையக்கிட்ட ஃபோன் கொடுத்துருங்க, நான் பேசுகிறேன். அப்புறம் சொன்னாங்க 4 பேர் இறந்துட்டார். அப்போ நம்ம பயந்துட்டேன், என்னடா இது 4 பேர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அவனு சொல்லும்போது அவனு அந்த ஸ்டேஜில் கூட ஃபோன் பேசிட்டார், ஓ ஃபஸ்ட்டு பையன் நம்ம சேஃப் ஆகிருக்காருன்னு சொல்லி. நான் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு ஆம்புலன்ஸில் கூட்டு வந்தப்புறம் ஃபஸ்ட்டு பையன் சேஃப்டாக இருக்கான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நைட் சொன்னார் டாக்டர், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், ஹீ இஸ் சேஃப்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு ரொம்ப மனசு அமைதியாக இருக்கும். அப்போ தெரியுது நம்ம செய்ய வேண்டி செஞ்சால் நமக்கு வர வேண்டியது ஹாஸ்டல் மாஸ்டர் பார்த்துப்பாங்க. இப்போது நம்ம பசங்க இருக்காரு, அவனுக்கு என்ன வேணுமோ நம்ம பார்ப்பாங்க. அப்போது நம்ம பசங்களுக்கே அவரை பார்க்கும்போது ஹாஸ்டல் மாஸ்டர்களும் யூனிவர்சல் மாஸ்டர்ஸும் எவரை பார்ப்பாங்க. ஸோ வி ஹாவ் டு டூ யூனிவர்சல் ஒர்க் ஃபஸ்ட்டு. தி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் யூனிவர்சல் ஒர்க். அது செய்யலான்னா ஹாப்பியாக இருக்க முடியாது, சந்தோஷம் வேறு ஹாப்பியாக இருக்கும். சினிமா போயிட்டுனா 3 ஹவர்ஸ் சந்தோஷமாக இருக்கும். ஹாப்பி இருந்தா உள்ள ஹாப்பினஸ். நமக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும் தியானத்தில். உங்களுக்கு எது வேணும் கிடைக்கும், அது ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சும்மா கட்டி நான் நினச்சேனா வராது. தியானம் பண்ணணும் நம்ம சாதனை செய்யணும். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு தியானம் செய்யணும், அதுக்கப்புறம் அதோட ட்ரிக்ஸ் கற்றுக்கணும். ட்ரிக்ஸ் கற்றுக்கிற அந்த மேஜிக்கு ஒன்றும் நடக்காது. கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் செய்யணும், அந்த நல்லது தெரிஞ்சுக்கணும். இந்த தியானத்தினால அது ரொம்ப ஃப்ளவர் மாதிரி ஃப்ளை ஆகிடும். ஆனால் அந்த தியானம் பத்ரிஜி அவர்களோட சக்தி உங்கள் பையனை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா 4 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க, இந்த பையனுக்கு மட்டுமே ஆக்சிடென்ட் ஆகிட்டு. சரி, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அந்த பையனை வந்து அனுபவிக்கணும்னு இருக்குது, அதை அனுபவிச்சுட்டாங்க, எல்லாம் ஆக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. பாருங்கள், 2 பேர் வந்து ஆக்செப்ட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதுவுமே வந்து வளர்ச்சி வந்து மேலோ போய்கிட்டே இருக்கும்ன்றது வந்து பத்ரிஜி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த சர்வீஸ் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கண்டினியூஸா வந்து. சார், நீங்க வந்து துபாயில வந்து மாஸ்டர்ஸ் மோட்டிவேட் பண்ணிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்றது கேள்விப்பட்டிருக்கேன். அது கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். அது ஒரு தமாஷை நடந்துச்சு. நான் மேடம் கிட்ட கேட்டிருக்கேன், யாருன்னா புது மாஸ்டர் இருக்காரா, நம்ம மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லும்போது ப்ரீத்தி ஒரு மேடம் இருக்காங்க, அவனுக்கு வந்து நல்ல சின்ன பொண்ணு பட் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவன் நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டேன். நான் சாட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் செக்ரட்டரி இருக்கேன், எப்படி இருக்குது என்ன இருக்கும்போது அவன் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லியிருக்காரு. அப்போ நான் கேட்டேன், நீ எதுக்கு துபாயில் வந்து வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அங்கே டெவலப் பண்ணலாமே? என்ன சார் வாட்ஸ்அப் இப்போ தான் நான் புதுசாக வந்திருக்கேன்னு சொல்லும்போது, புதுசில் மேடம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேடம், 2 பேர் போதும், 3 பேர் போதும். அந்த டைமில் நிதின் ஒரு பையன் இருக்கார், அவனு கூட நல்லா டெவலப் ஆகியிருக்காரு. ஸோ அவன் 2 பேருக்கு ஜாயின் பண்ணி அவன் நம்பருக்கு எனக்கு கொடுத்துட்டு இவன் நம்பர் அவனுக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது 2 பேர் செஞ்சு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி அது நல்லா போகுது, நல்ல மெசேஜ் போகுது, டெவலப் போகுது, நல்லா வளருது. வெரி குட் சார், ரொம்ப மோட்டிவேஷனுக்கு வந்து நீங்கள் தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. பிஎம்சி நேயர்களுக்கும்
பிஎம்சிஏ சேனலுக்கும் இங்கே பிஎம்சிக்கு செய்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். அடுத்த வாரம் இன்னொரு தியான தம்பதியர்களுடன் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், ஸ்வரூபராணி, சென்னை. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.